Today we want to see part 70 for 10th standard. It is coming under section B. Section B is 2 mark question. This carries 2 mark and this is very very important for 10th standard student. Reported speech le, first we see the rules. என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மேத்ஸ்ல எப்படி ஃபார்முலா அப்ளை பண்றோமோ இந்த சேம் வே கிராமர்ல இஃப் யூ நோ த ரூல்ஸ் இதை வந்து நம்ம ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஹியர் இட் இஸ் கிவன் அபவுட் டென்ஸ், தென் ப்ரோனவுன், தென் டைம் அண்ட் பிளேஸ். இந்த மூணு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா திஸ் டாபிக் இஸ் வெரி வெரி ஈஸியர் ஃபார் யூ. அண்ட் வாட் இஸ் கிவன் ஃபர்ஸ்ட், present tense to past tense. இங்க reported speech இருக்கு. The reporting person is Mohan. உள்ள inverted கமாக்குல இருக்கிற verb எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ரூல்ஸ்ல இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது am. am வந்து present tense, I am. அப்ப am வந்தா இமீடியட்டா இட் சேஞ்ச் இன்டு was. அதே மாதிரி இஸும் பிரசன்ட் டென்ஸ், தட் ஆல்சோ இஸ் சேஞ்ச் இன்டு வாஸ். இங்க இப்படி ஆம் மார்க் போட்டிருப்பாரு. ஆம் னா வாஸ், இஸ் னா வாஸ். ஆர் வந்து ப்ளூரல், ப்ளூரல் வரப்போ யூ ஆர் சேஞ்சிங் இன்டு வேர். சோ இந்த ரெண்டும் சிங்குலர், சோ யூ ஆர் சேஞ்சிங் இன்டு வாஸ். ஆர் ப்ளூரல் ஃபார் சோ வேர். இந்த பாயிண்ட நல்ல மெமரியில வச்சுக்கணும். ஆம் னா வாஸ், இஸ் னா வாஸ், ஆர் னா வேர். ஒரு டைம் எழுதியும் பார்த்துக்கணும். எங்க ஆம் பார்த்தாலும் இங்க நீ வாஸ்னு பார்த்துக்கணும். பிஃபோர் த இந்த வேர்ப வந்து பார்க்கணும், இது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா அப்படிங்கறத பார்க்கணும். இங்க பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா உள்ள வந்து நோ நீட் டு சேஞ்ச் த வேர்ப் அப்படியே வச்சுக்கலாம். பட் இங்க பாஸ்ட் மோஸ்ட்லி வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்கிறப்ப இந்த இடத்துல நம்ம உள்ள இருக்கிற வேர்ப் எல்லாத்தையுமே ரெண்டுமே சிங்குலர் நமக்கு வரக்கூடியது சிங்குலர். இப்ப ப்ளூரல் ஃபார்ம்ல பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ், அது ஹேட் மார்க். தென் டூ டஸ் பிரசன்ட் டென்ஸ் சேஞ்ச் இன்டு டேட். இப்போ இந்த ரூல்ஸ் ஓவர் அகார்டிங் டு பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல இந்த ரூல்ஸ் வந்து இது வரைக்கும் ஓவர். நவ் கம் டு பாஸ்ட் டென்ஸ். இப்போ இந்த இந்த இன்வெர்டட் கமாக்குள்ள பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னு வெளி உள்ள வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் இருந்திருந்தா சப்போஸ் திஸ் ஒன் சாங் என்ன டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். Had been. So was na had been, then for where, that also had been. And suppose இப்ப இந்த மாதிரி இல்லாம ஒரு verb இருக்கு set. Set அப்படிங்கிறது past tense. அப்ப had plus verb 3. So had set. Suppose went. நெட்ல went-னா past tense. So நம்ம rules என்ன, உள்ள past tense வந்தா you write had plus third form. Went to the third form, gone. Go, went, gone. So you are writing, had, gone. So in the rules, மட்டு தெரிந்துட்டம்னா, உள்ளருக்கிற verb பத்தி, no need to worry. Now you come to
pranam for the So once again we keep in mind, present tense means past tense, past tense means past perfect. What are the present tense? Am, is, are, that you are changing into according to the singular plural, was, were. Then has, have in the had, do, does means did. Then past tense puts in the had been. இதுல வந்த மாதிரி verb-ஆ கொடுத்திருந்தா நமக்கு வந்து had plus அதனுடைய verb 3 main verb கொடுத்திருக்கிறப்ப had plus verb 3 அப்படின்னு நினைக்கிறேன். Now come to pronoun. I வந்தா ஆணா இருந்தா he, பெண்ணா இருந்தா she அப்படின்னு மாத்திக்கிறேன். You க்கும் அதே மாதிரி தான், he and she. Next my-னா என்னுடைய அப்படிங்கிறப்ப அவனுடைய அவளுடைய his her. So mine என்னுடைய என்னுடைய பெண். அதே நம்ம refer to this மாத்திரப்போ அவனுடைய பெண் அவளுடைய பெண் அப்படின்னு மாத்திரம். மைன் என்னுடைய, that also his her. Then your her, your வரப்போ his. Then yours அப்படின்னு வரப்போ hers அவளுடைய, ஆண்கிறப்போ அதே தான் வரும், his அப்படின்னு வரும். Now you come to we. We na they, then our, their, ours, theirs, us, them. Then what about time and place? Time that, this and one that, here, there, these, those, today, that day, now, then, yesterday, the previous day, tomorrow, the next day. இது எல்லாமே நமக்கு டென்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப உங்களுக்கு ரிவிஷன் டைம்ன்றப்போ இந்த ரூல்ஸ் எல்லாமே பக்காவா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். தட் ஃபார் ரீசன் பர்பஸ் வந்து இந்த ரெண்டு க்வெஸ்சன் இப்ப பாக்கணும். நவ யூ சி, மோகன் செட் தே வில் பி கமிங் திஸ் ஈவினிங் டு ஹெல்ப் அஸ். சோ மோகன் செட்லே தான் வரும், ஏன்னா இந்த ரிப்போர்ட் ஸ்பீட்ல ரெண்டு பர்சன் வந்து இல்ல. செட் டு சம்படி, மோகன் செட் ரெண்டு பேர் வரப்போ இங்க போய் இங்க பாரு விமலா செட் மாம், மாம்னா மதர். அப்ப இதை நம்ம வெளியில எடுத்துருது, இந்த கேரக்டர் வந்து நம்ம வெளியில எடுத்துருவோம். அப்ப செட் அப்படிங்கிறது டோல்டு அப்படின்னு சொல்லி மாறும். சோ இங்க ஒருத்தரே வர்றதுனால ஜஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் செட் அப்படின்னா செட் அப்படின்னே எழுதிக்கணும். இப்ப இந்த இடத்துல கனெக்டிவ் வேர்ட் கன்ஜெஷன், இந்த கன்ஜெஷன் வந்து ஜெட். ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறப்போ இது ஒரு சிம்பிளான சென்டென்ஸ், ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம். ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ இதனுடைய கனெக்ஷன் கனெக்டிவ் வேர்ட் நம்ம என்ன புரியாது, தட் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம தட் அப்படின்னு போடணும். இதை போடல அப்படின்னா இது ராங் ஆயிரும். சோ நல்லா ஞாபகத்தில் இருக்கணும், யூ ஹாவ் டு ரைட் தட் ஃபார் ஸ்டேட்மெண்ட். யூ ஆர் ரைட்டிங் தட், தட் அப்படிங்கிறது கனெக்டிவ் கண்டிஷன் அப்படின்னு. தென் தே, இப்ப இந்த மூணு சேர்ந்த மாதிரி இருக்குது. வர்ப் ஃபார்ம் வில் பி கமிங், இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், திஸ் அண்ட் ஆல் நோ நீட் டு சேஞ்ச். சோ வில் அப்படிங்கறத வுட், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து வுட். சோ வுட் பி கமிங், திஸ் என்னவா மாறும், தட் ஈவினிங். சோ நமக்கு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிருக்கிறோம், செட் அப்படிங்கறது செட்டே தான், நோ சேஞ்ச். இதனுடைய கனெக்டிவ் வேர்ட் வந்து தட். தென் வில் அப்படிங்கறது வுட், வில் அப்படிங்கறது வுட்னு சேஞ்ச் ஆயிருக்கு. திஸ் அப்படிங்கறது என்ன மாதிரி இருக்கு, தட். தென் தட் ஈவினிங். சோ மோகன் செட் தட் தே வில் பி கமிங் தட் ஈவினிங். நவ கம் டு த செகண்ட் ஒன், here it is given, Vimala said, Mom, I saw my friend at the bus stop when I was returning home. இதில் இந்த கேரக்டர் வந்து நம்ம வெளியில இருக்கிறோம். So, you are writing, Vimala. இந்த இடத்துல நம்ம told மாத்தணும். Told. His or her? Her. ஏன்னா பெண். பெண் அப்படின்னு வரப்ப நம்ம இந்த இடத்துல ஹேர் நட்டோம். ஆனா இருந்தா இஸ், பெண்ணா இருந்தா ஹேர். சோ ஹேர் மதர், இவ்வளவு டோல்டு ஹேர் மதர். கண்டிஷன் என்ன வரும் நமக்கு, தட்.
இத மறக்காம நம்ம எழுதணும். சோ தி கனெக்டிவ் வேர்ட் இஸ் தட். சோ விமலா டோல்ட், டோல்ட் இம்பார்ட்டன்ட்லாம் எழுதணும். ஹர் மதர் தட் ஐ, ஐ ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு தி ரிப்போர்ட்டிங் பர்சன். யார் ரிப்போர்ட்டிங் பண்றாங்களோ ஃபார் தட் யூ ஆர் ரைட்டிங் ஐ. ஐ கேர்ள் அப்படிங்கறப்ப நமக்கு என்னவா மாறும்? ஷி. பென், பென் அப்படிங்கறப்போ ஐ அப்படிங்கறது ஷீன் மாறும். ஆனா இருந்த ஹி, பெண்ணா இருந்த ஷி அப்படின்னு மாறும். சோ ரைட் சி நெட்ல பாரு. சா, சா வந்து என்ன ட்ரென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். சோ மறக்காம நம்ம எழுத வேண்டியது என்னது? இதனுடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம். இதனுடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட், சா அப்படிங்கறதுடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் சி. ஹேட் பிளஸ் வேர்ப் த்ரீ. வேர்ப் த்ரீன்னு என்ன? சி, சா, then see. So this is verb 1, verb 2, verb 3. Present tense, past tense, perfect, past perfect. So you are writing had seen. இது present perfect ஆனா has seen வரும். Past perfect ஆனா you are writing had seen. So she had seen my. My கது இது refers to Vimala. மைங்கிறது யாரு ரெஃபர் பண்ணுது? விமலாவை ரெஃபர் பண்ணுது. சோ மைனா எது சேஞ்ச் ஆகுதுல? ஹேர். சோ யூ ஆர் ரைட்டிங் ஹேர். ரொம்ப ஈஸியானது. எது எதுவா மாறும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இது ஈஸியா போட்டுக்கணும். சோ ஹேர் ஃப்ரெண்ட் அட் தி பஸ் ஸ்டாப் வென் ஹியர் ஆல்சோ ஐ. ஐ யார் ரெஃபர் பண்ணுது? விமலா, த ரிப்போர்ட்டிங் பர்சன். ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அவங்களதான் ஐங்கிறது குறிக்கும். சோ ஐ சேஞ்ச் தட் ஷி, தென் ஷி வாஸ் ரிட்டர்னிங். வாஸ், வாஸ் வந்து ஈஸா இருந்தா யூ ஆர் சேஞ்சிங் இட் டு வாஸ். வாஸ் மீன்ஸ் யூ ஆர் சேஞ்சிங் இட் டு ஹேட் பீன். ஏற்கனவே இங்க பாத்துக்கோம். இந்த டேபிள் காலம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி. வாஸ் அப்படிங்கறது யூ ஆர் சேஞ்சிங் இட் டு ஹேட் பீன். சோ he had been. Second, no need to change. Always he changed the first one. Returning home. So we read the full answer. Vimala told her mother that she, it is changed one. She has seen her friend at the bus stop when she had been returning home. So in the table part, what happened to her? அதுவா மாத்திருக்கோம். வாஸ் அப்படிங்கிறது ஹேட் பீன். தென் இதனுடைய கண்டிஷன் கனெக்டிவ் வேர்ட் வந்து தட். ஐ அப்படிங்கிறது ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு த ரிப்போர்ட்டிங் பர்சன். ஃபர்ஸ்ட் யார் பேசுறாங்களோ அவங்க. சோ அது ஆனா இருந்தா ஹி, பெண்ணா இருந்தா ஷி. அதே மாதிரி ஹிஸ் ஆர் ஹர். மைன் வந்துனா அவனுடைய, அவருடைய. இதுவும் அப்படிதான். ஆனா இருந்தா ஹிஸ், பெண்ணா இருந்தா ஹேர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணு. சோ திஸ் இஸ் ஈஸியர் ஃபார் யூ. தேங்க்யூ.